அன்பு செல்வங்களுக்கு வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சித்தாள் 16 தமிழர்களின் வீர கலைகள் பருவம் 2 இருக்கக்கூடிய சாப்டர். ஓகேவா? பாடம் படத்தில் காணும் வீர விளையாட்டின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. படத்தை பார்த்தாலே தெரியும், ஏறு தழுவுதல். ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, மஞ்சு விரட்டுன்னு, அதுதான் அது. ஸோ ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு டேஷில். செகண்ட் ஒன் பாருங்கள், கோடிட்ட இடத்தை நிரப்புக. சிலம்பினுடைய கம்பு டேஷ் என்னும் மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது. சிறுவாரை கம்பு என்னும் மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது. அடுத்தே மூன்று பாருங்கள், அகர வரிசைப்படுத்துக. கொம்பு, காளை, தெம்பு, திடம், தமிழர், கம்பு, சிலம்பு. அதாவது காக்கா கீக்கி கூக்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த வரிசையில் வரணும். அதுக்கடுத்தது ஞா இருந்தால் ஞா வரிசை, ஞா ஞா கிங்கி, அடுத்து சாசா சிசி, இந்த மாதிரி வரணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கா கம்பு, கா காலை, அதுக்கடுத்து கீ கீழே இல்லை, கோ கொம்பு இருக்குது. அதுக்கப்புறம் கா வரிசையில் எந்த எழுத்துக்களுமே இல்லை. அடுத்து பார்த்தோம்னா சா வரிசையில் சி தான் இருக்குது, ஸோ சிலம்பு. அப்புறம் எந்த எழுத்து ஞா டா நா இல்லை, அடுத்து தா தான் இருக்குது, ஸோ தமிழர் எழுதியாச்சு. அதே தா வரிசையில் பாருங்கள், தா இல்லை, தீ இருக்குது, திடம் இருக்குது, அடுத்து தே தான் இருக்குது, தெம்பு எழுதியாச்சு. இப்படி தான் எழுதணும். ஸோ கம்பு, காலை, கொம்பு, சிலம்பு, தமிழர், திடம், தெம்பு, ஆ ஆப்ஷன் தான் கரெக்டாக. அதை சர்க்கிள் பண்ணிவிட்டு டேஷில் எழுதிக்கோங்க. 4 பாருங்கள், மற்போரில் வெற்றி பெற்றவரை எவ்வாறு அழைப்பார்? மல்லன் என்று அழைப்பார்கள், அதனால தான் மாமல்லன்னு பேர் இல்லையா. கொம்பன், மல்லன், வீரன், சூரன். விடை வந்து ஆ மல்லன், மல்லன் அப்படிங்கிறத ரைட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல. அடுத்து பாருங்கள், படத்தில் காணும் வீர கலைகளின் பெயர்களை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 படங்கள் கொடுத்துருக்குறாங்க. முதல் படம் பார்த்தா தெரியும், கம்பு சுழற்றுதல் இல்லையா, கம்பு வச்சுருக்குறாங்க இல்லையா, ஸோ சிலம்பாட்டம், அதுக்கு பேர் என்னது, சிலம்பாட்டம். 2வது வில் அம்புலாம் வச்சுருக்குறாங்க, அப்போனா அதற்கு பேர் என்ன, அந்த படத்தோட எதை குறிக்குது, எந்த வீரக்கலையை குறிக்குது அப்படின்னா வில் வித்தை. அடுத்து 6 பொறுத்துக்க பாருங்கள், முதல்ல காளை கொடுத்துருக்காங்க, அடுத்து காண்டாமிருகம், யானை, அப்புறம் சிங்கம் இருக்குது. இந்த சைடு பாருங்கள், பிடரி, தும்பிக்கை, ஒற்றை கொம்பு, திமில் அப்படின்னு இருக்குது, மேட்ச் பண்ணிக்கோங்க. காளை அப்படின்னு சொன்னாலே திமில், அந்த மேலே கழுத்து பகுதிக்கிட்ட ஒரு கொழுகுழுன்னு ஒரு இடம் இருக்கும் உயரமாக, அந்த இடத்துக்கு பேர் என்னென்னா திமில் அப்படின்னு பேர். ஸோ காளைக்கு நேராக திமில்னு எழுதிக்கோங்க. அடுத்தது காண்டாமிருகம் இருக்குது, அது ஒற்றை கொம்பு காண்டாமிருகம். ஸோ ஒற்றை கொம்பு அப்படிங்கிறது 3வது ஆப்ஷனாக இருக்குது, அங்கே ஆன் போட்டுக்கிட்டு ஒற்றை கொம்புங்கிறத கொண்டு வந்து அந்த 2வதுக்கு நேராக எழுதிருங்க. ஈ பாருங்கள், யானை. யானைக்கு என்ன இருக்கும், தும்பிக்கை இருக்கும். ஸோ தும்பிக்கை அப்படிங்கிறது 2வதாக இருக்குது, அங்கே ஈ போட்டுக்கோங்க. தும்பிக்கையை எடுத்துகிட்டு வந்து யானைக்கு நேராக எழுதிக்கோங்க. அடுத்து 4வதாக ஈ பாருங்கள், சிங்கம். சிங்கம் சொன்னாலே பிடரி முடி இருக்கும், ஸோ பிடரிங்கிறது ஃபஸ்ட்லேயே இருக்குது, அதில் ஈன்னு போட்டு மேட்ச் பண்ணிவிட்டு சிங்கத்துக்கு நேராக கோட்டில் என்ன எழுதணும், பிடரின்னு எழுதணும். இப்போ பாருங்கள், காளை, திமில், காண்டாமிருகம், ஒற்றை கொம்பு, யானை, தும்பிக்கை, சிங்கம், பிடரி. உனக்கு தெரிந்த கலைகளுள் 2 குறித்து அரை பக்க அளவில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரை பக்க அளவு தான், ஒவ்வொன்றும் அரை அரை பக்கம் தான் வரும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம்னா கரகாட்டம், அடுத்து பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை பற்றி எழுத போகிறோம். கரகாட்டம் தமிழர்களின் பாரம்பரிய ஆட்டங்களில் ஒன்று. தமிழர்களின் பாரம்பரியமாக ஆடக்கூடிய ஆட்டங்களில் ஒன்று எதுனா கரகாட்டம். தலையில் கரகம் வைத்து ஆடும் ஆட்டம் இதுவாகும். ஸோ எல்லாருக்கும் தெரியும், கரகம் என்பது ஒரு பானை வடிவ கமண்டலத்தை குறிக்கும், அதுதான் வந்து கரகம்னு பேர். அது நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. பல விதங்களில் அலங்கரிக்கப்பட்ட கரகத்தை தலையில் வைத்தபடி சமநிலை பேணி கரகாட்டம் ஆடப்படும். தலையில் வச்சுக்கிட்டு ஆடுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, அதுலேயே நிறைய சாகசங்கள்லாம் இப்போ செய்கிறாங்க இல்லையா. அந்த கரகாட்டத்துலேயே தலையில் கரகம் வச்சுக்கிட்டு நான் ஆடி பார்த்துருக்கேன்னால எனக்கு தெரியும். நீங்கள் என்ன வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன சொம்பு எடுத்து தலை வச்சு டான்ஸ் ஆடி பாருங்கள், ஆட முடியாது. அதுக்கு அந்த பேலன்ஸ் பண்ணணும், அதுக்கு வந்து ட்ரைனிங் வேணும். இதே சக்தி கரகம், ஆட்டக்கரகம் என இரு வகைப்படும். சக்தி கரகம் அப்படிங்கிறது கோயில் திருவிழாக்களில் சாமி தூக்கிட்டு வருவாங்க, பார்த்துருப்பீங்க, அதான் சக்தி கரகம். இன்னொன்று வந்து தெருக்களில் பொதுவான நிகழ்ச்சிகளெல்லாம் ஆடுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து ஆட்டக்கரகம் அப்படின்னு பேர். ஸோ இது சக்தி கரகம், ஆட்டக்கரகம் என இரு வகைப்படும். அடுத்து பாருங்கள், பொய்க்கால் குதிரை ஆட்டம். குதிரை கூடு அணிந்து அதன் மேல் சவாரி செய்வது போல் பாங்கு செய்து ஆடப்படும் ஆட்டம். இந்த கூடு மாதிரி இருக்கும், அந்த இடையில மட்டும் கேப் இருக்கும், அங்கே தான் நின்றுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஆணும் பெண்ணும் ராசாராணி போன்று வேடமிட்டு ஆடுவதாகும்.
அதில் ஆடக்கூடியவங்க வந்து ராஜாராணி. ஏன்னா ராஜாராணி தானே குதிரையில் வருவாங்க அந்த காலத்தில், அதனால ராஜாராணி மாதிரி வேடம் போட்டிருப்பாங்க. பொய்யான குதிரை கூட்டை சுமந்து கொண்டு மரக்காலில் நின்று ஆடுவதால் இது பொய்க்கால் குதிரை ஆட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சாதாரணமாக வெறும் கூடு போட்டுட்டு சொந்த காலில் ஆடுறது கிடையாது, அவங்க காலை கீழே ஒரு மரக்கட்டை இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், குச்சி மாதிரி கீழே இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணி தான் இதுவும் அசைஞ்சு அசைஞ்சு ஆடுவாங்க, பார்த்துருப்பீங்க. இதுக்கும் என்ன வேணும், சமநிலை வந்து தெரிஞ்சு கரெக்டாக ஆடணும். ஸோ பெரிய விஷயம். புறவி ஆட்டம், புறவி நாட்டியம் என வேறு பெயர்களும் உண்டு. இது புறவினாலே குதிரை அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், ஏன்னா கடல் லெசனில் படித்தோம் இல்லையா பாடலில். இதற்கு புறவி ஆட்டம், புறவி நாட்டியம்னு வேறு பேரும் இருக்குது. பயிற்சித்தால் 17 பாடுங்க. கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரத்தை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்த அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. யுனெஸ்கோ நிறுவனம் அப்படின்றது அந்த அமைப்போட பேர். யுனெஸ்கோ அப்படின்னா ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு அப்படின்னு பேர். அந்த பண்பாட்டு அமைப்பு தான் என்ன பண்ணியிருக்குன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கு. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள், கோவில் அமைப்பு கட்டப்பட்ட முறை அதை வச்சு சொல்லியிருக்காங்க. நந்தி, வாயில், கிணறு, விமானம் ஒரே கல்லால் அமைய பெற்றது. சிங்கமுகம் தரைமட்டத்திலிருந்து 20 அடி உயரம், செங்கற்களால் கட்டப்பட்டது. ஃபஸ்ட்டு நந்தி இருக்கு இல்லையா, அந்த நந்தி அப்படிங்கிறது செங்கற்களால் கட்டப்பட்டது, அந்த காலத்திலேயே சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டது நந்தி. வாயில் அப்படின்னா வாசல், தரைமட்டத்திலேருந்து 20 அடி உயரத்தில், அதாவது ஏறி ஏறி தான் கோயிலுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து 20 அடி உயரம். மூன்றாவதாக இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனாக சூஸ் பண்ணிக்கோங்க. மூன்று பாருங்கள், கிணறு. கிணறுங்கிறது சிங்கமுகம், அது இ, அதாவது இரண்டாவதாக இருக்குது. அடுத்து இ, விமானம் ஒரே கல்லால் அமைய பெற்றது. அடுத்தது மூன்று, பொருந்தாத சொல்லை வட்டமிடுக. சோழகங்கம், கங்கை கொண்ட சோழபுரம், கங்காபுரி, இது மூன்றுமே கங்கை கொண்ட சோழபுரத்தோட பேர். சிவகங்கை அப்படிங்கிறதான் பொருந்தாத சொல், அதை வட்டமிட்டுக்கோங்க. ஃபோர்த் ஒன், அடிக்கோடிட்ட சொற்களுக்கான பொருளை அகர முதலியில் கண்டறிந்து எழுதுக. கண்டு கழித்தால் பிரதேசம், கண்டு மகிழ்ச்சி அடைந்தால்னு அர்த்தம். கழித்தால் அப்படின்னா கழிப்புனாலே மகிழ்ச்சி, ஸோ கழித்தால் அப்படிங்கிறதுக்கு மகிழ்ந்தால்னு எழுதிக்கோங்க. பிரதேசம்னா நாடு, சரியா? சரியா தவறா என எழுதுக. சோழகங்கை பேரேரியின் தற்போதைய பெயர் பொன்னேரி, அது வந்து விடை வந்து சரிதான். ஸோ சரி, சரியான விடையை தெரிவு செய்க. கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் சிறப்பு பெயர் பெற்ற மன்னன். இந்த கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான்லாம் யார் அப்படின்னா, கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை கட்டிய ராசேந்திர சோழன், சரியா? முதலாம் ராசேந்திர சோழன். ஸோ ராஜராஜ சோழன், குலோத்துங்க சோழன், கரிகார் சோழன், ராசேந்திர சோழன், ராஜராஜ சோழனோட பையன் யாருன்னா இந்த ராசேந்திர சோழன் தான். கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான்னு சிறப்பு பெயர் பெற்றவர். கடைசியாக பாருங்கள், சிங்கமுக கிணற்றின் அமைப்பை குறித்து எழுதுக. சிங்க வடிவத்தில் இருக்கும் சிற்பத்தின் வயிற்றிலே ஒரு வாயில் இருக்கும், வாயில்னா வாசல் இருக்கும், அதன் உள்ளே கிணறு இருக்கும், இதுவே சிங்கமுக கிணறு, சரியா? நன்றி.